வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகை மரங்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நறுவிழி மரத்தோட பயன் வந்து பார்க்கலாம். இது வந்து நறுவிழி மரத்தினுடைய இலை கைகால் எலும்பு ஒடுக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து பச்சை தலையாகவே சாப்பிடுவோம். இது வந்து அந்த மரத்தினுடைய காய், இது வந்து பழமானா ஆகலை. பழத்தை வந்து சாப்பிட்டோம்னா அந்த மூட்டு வலிக்கு இந்த வலியெல்லாம் வராமல் இருக்கும். இந்த தலையை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 இலையை பறித்து போட்டு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 1/4 லிட்டராக கொதிக்க வச்சு காலையில் சாயந்தரம் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த தொண்டையில் இருக்கிற சளி, கபம், உடம்பு வலி, எலும்பில் எங்கெங்கே ஜாயிண்ட்களில் வலி இருந்தாலும் சுத்தமாக நல்லாயிடும். ஒரு 40 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக எல்லா ஒரு 40 நோய்களுக்கு குணமாகும். நம்ம தலையை வந்து 40 வகையான நோய்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாவே 40 வகையான நோய்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. வந்து பழம் என்னோட காய் பழுத்துச்சுன்னா அப்படியே கலர் வந்து கலர் கலர் மாதிரி கலர் மாதிரி இருக்கும். இது வந்து அதனோட தலைகளை. நம்மளுடைய விடிவியில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நறுவிழி பழமரம். இந்த நறுவிழி பழமரம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்டது. சளி, ஆஸ்மா, இது போன்ற ஒரு 40 வகையான நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ பயன் உள்ள மரம் தான் நறுவிழி மரம். இதில் உள்ள அந்த பழங்களும் அதில் உள்ள அந்த மரத்தோட இலைகளும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த இலைகளை பார்த்திங்கன்னா பறித்து அப்படியே வந்து அந்த இலைகளை வந்து நசுக்கி கஷாயமாக வச்சு குடிக்கலாம். அந்த பழத்தை வந்து எடுத்து அந்த தோலை நீக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு ஜெல்லு மாதிரி சாப்பிட்லாம். இதை வந்து முறையாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். நறுவிழி அப்படின்னா நறுவிழியோட நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த நறுவிழி பழத்துக்கு வந்து இந்தியன் ஃபெரின்னு சொல்லுவாங்க, மூக்குச்சளி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது வந்து நறுவிழி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து அருகில் வந்து எளிமையாக கிடைக்கும் மூலிகைகள் வந்து எடுத்து நம்ம எள்ளத்திலேயே அஞ்சறை பெட்டியில் உள்ள உணவுப் பொருட்களை கொண்டு பாதுகாப்பான பக்க விளைவு இல்லாமல் பயனுள்ள மருத்துவத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது, இதயம் நுரையீரலுக்கு பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது, தோல் நோய்களை வந்து போக்கக்கூடியது. நறுவிழி மரத்தின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபெரின்னு சொல்லுவாங்க. இதனுடைய நன்மை குறித்து நம்ம முழுமையாக பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, மூக்குச்சளி பழம் என்றும் வந்து அழைப்பார்கள். பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது இது நறுவிழி மரம். இதை வந்து அனைத்து பாகங்களும், இந்த மரத்தோட அனைத்து பாகங்களும் வந்து பயன் தரக்கூடியது. பழங்கள் வந்து அற்புதமான மருந்தாகிறது. இது பார்த்திங்கன்னா பசை போல் ஒட்டிக்கொள்ளும் தன்மை உடையது. நறுவிழியோட இலைகள் வந்து தேநீராக்கி குடிப்பதால் நெஞ்சு சளி வந்து வெளியேறும், இதயத்துக்கு வந்து இதமான சூழலை வந்து உருவாக்கும், இரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்யும், புண்கள் வந்து ஆறும். மேலும் பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஏற்பட காரணமாக உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்ற உதவுகிறது. இதை வந்து மேற்பற்றாக வந்து போடும்போது தோல் நோய்க்கு மருந்தாகிறது. தேநீராக்கி குடிப்பதால் நுரையீரல், இதயம் பலப்படுத்துகிறது. நறுவிழி மரத்தின் பழங்களை வந்து பயன்படுத்தி உயர் இரத்த அழுத்தம், வெள்ளை போக்கு பிரச்சனையை வந்து சரி செய்யும் மருந்து வந்து தயாரிக்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நறுவிழி பழம், ஜீரகம், பனங்கற்கண்டு. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா நறுவிழி பழத்தை வந்து நசுக்கி
மேலே இருக்கிற அந்த தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் ஒரு டீஸ்பூனால் வந்து எடுத்துக்கணும். இதோட அரை டீஸ்பூன் சீரகத்தை வந்து சேர்த்துக்கணும். சிறிது பனங்கற்கண்டு சேர்த்துக்கணும். ஒரு டம்ளர் வந்து நீர் விட்டு கொதிக்க நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சு இதை வடிகட்டி குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நெஞ்சு சளி வந்து வெளியேறும், இதயம் வந்து பலப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும், உயர் இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும், வெள்ளைப்போக்கு பிரச்சனையை வந்து சரி செய்யும். இப்போ நம்ம மருத்துவத்துக்காக போய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் எவ்வளோ காசெல்லாம் கொடுத்து நிறையா வந்து செலவழிக்கிறோம். இது மாதிரி எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய அஞ்சறை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம வந்து ஒரு இயற்கையான முறையில் ஒரு நல்ல மருத்துவத்தை வந்து நல்ல ஒரு இயற்கையான முறையில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து நறுவலி. நறுவலி மரத்தின் இலையை வந்து பயன்படுத்தி நெஞ்சு சளி ஆஸ்துமா பிரச்சனையை வந்து எப்படி போக்கலாம், அதுக்கு மருந்து எப்படி தயார் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மருந்து தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நறுவலி பழத்தோட நறுவலி மரத்தோட இலைகளை வந்து பறித்து எடுத்துக்கணும். இது கூட சிறிது மிளகு, மிளகை வந்து பொடியாக்கி எடுத்து வச்சுக்கணும். தேன், இந்த மூணு இருந்தால் போதும். இப்போ வந்து நறுவலி இலைகளை வந்து அரைச்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இது கூட சிறிது மிளகு வந்து சேர்த்துக்கணும். ஒரு டம்ளர் நீர் வந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சு இதை வந்து வடிகட்டி, வடிகட்டின பிறகு தேன் வந்து சேர்த்து காலை மாலை வேலை வந்து குடித்து வர ஆஸ்துமா வந்து சரியாகும். நெஞ்சு கோளாறு, நுரையீரல் கோளாறு, குரல் வளை பற்றிய நோய்கள் குணமாகும். நறுவலி மரத்தின் பழங்களை பயன்படுத்தி தோல் நோய்க்கான மேல்பூச்சி மருந்து வந்து எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, நறுவலி பழம், தேங்காய் எண்ணெய், இது ரெண்டு இருந்தால் போதும். எப்படி செய்யணுன்னா, நறுவலி பழத்துடன் தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்து தைல பதத்தில் வந்து காய்ச்சிக்கணும். முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பழத்தில் இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு கொட்டையை எடுத்துடணும். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்து தைல பதத்தில் வந்து காய்ச்சணும். இதை வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டு மேல் பூச்சா பூசி வர தேமல், படர் தாமரை, அரிப்புடன் கூடிய தோல் நோய்கள் குணமாகும். பல்வேறு நன்மைகள் கொண்ட, எளிதில் வந்து கிராமங்கள், மலைப்பகுதிகள், காட்டு சைடில் இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கக்கூடியது அந்த நறுவலி மரம். இந்த நறுவலி மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், இலைகள் இவைகளை வைத்து நம்ம வந்து ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நன்மைகளை பெறுவோம். நறுவல்லி ரொம்ப பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் நறுவல்லி மரம். பசுமையாகவே வந்து இருக்கும், பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு விருட்சகம். மூக்குச்செல்லி மரம்னு கூட வேறு பெயர்கள் உண்டு. இந்த மரத்தோட அனைத்து பாகங்களும் வந்து மருத்துவ குணம் கொண்டவை. இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நீள்வட்ட அமைப்பை வந்து கொண்டிருக்கும். உங்கள் வீட்டுகளில் கூட எளிமையாக வந்து வளர்க்கக்கூடியது தான். யாருக்காவது முகத்தில் வந்து முகப்பருவு இருக்குது அப்படின்னா முக அலையை வந்து கெடுக்குதுன்னு கவலைப்படாதீங்க. நறுவல்லி மரத்தோட இலைச்சாரை வந்து எடுத்து அந்த முகப்பற்களின் மீது வந்து தடவினால் அவை வந்து உடனே நீங்கிவிடும், வடுக்கள் கூட இருக்காது. இந்த கொழுந்து இலையை வந்து மைய அரைச்சி வெண்ணெய் வந்து கலந்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல், மூல நோய் வந்து ஓடிவிடும். பழம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நேரத்தில் வலுவழுப்பாக வந்து இருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா மிகுந்த சத்து மிக்கது. பழத்தை வந்து சுவைக்கும்போது பிசுபிசுப்பு சூழுடன் இருப்பதால் இதுக்கு வந்து மூக்குச்செளி மரம்னு இன்னொரு பெயர் வந்துச்சு. பழங்கள் வந்து தொழுநோய், தோல் வியாதிகள், உடல் எரிச்சல், மூச்சிறைப்பு, மூட்டு வலி, வறட்டு இருமல், சிறுநீரக கோளாறுகள், தொண்டை வறட்சி, மண்ணீரல் வீக்கம், பல்வலி ஆகியவற்றை வந்து குணப்படுத்தும் மருந்தாக வந்து பயன்படுகிறது.
இந்த பழத்தில் வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது. உங்களுடைய உடம்பு பழம் பெற வேண்டும்னா இந்த பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் வந்து கிடைக்கும். பழத்தை உண்டால் உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. ஏன்னா பழத்தில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக இருக்குது, ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு செய்யும் ஆற்றல் வந்து இந்த பழத்திற்கு உண்டு. அது மட்டும் இல்லை, உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து அழிக்கவும் இந்த பழம் வந்து உதவுது. கல்லீரல் வீக்கத்தையும் வந்து போக்குது. வந்து செங்காயாக இருக்கக்கூடிய காய், அதில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுக்களையும் வந்து நீக்குது. குடலில் வந்து ஏற்படும் நோய்களை வந்து போக்கி குடலின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கு இந்த பழம் வந்து பேருதவி வந்து புரிகிறது. கோடை காலத்தில் பலரும் உடல் வெப்பமடைந்து தலைவலி உடல் சோர்வு ஏற்படும். அப்போது இந்த பழங்களை வந்து சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் குளிர்ச்சி அடைவதோடு உடல் சோர்வு வந்து நீங்கி உடலும் வந்து மனதும் உடலும் மனதிற்கும் வந்து உற்சாகத்தை வந்து தரும். தோல் நோயாக கவலை வேண்டாம். விதையை வந்து பொடியாக செஞ்சு அதனுடன் தேங்காய் எண்ணெயை வந்து கலந்து சொறி சிரங்கு புண்களில் மேல் வந்து தடவினால் அவை இருந்த இடம் தெரியாது போயிடும். இந்த மரத்தோட மரப்பட்டை சாறு எடுத்து தேங்காய் பால் சேர்த்து அருந்தினால் வந்து செட்டன வயிற்றுவலி வந்து போயிடும். பட்டையை பொடி செய்தும் கொட்டையை பொடித்தும் நீரில் கலந்து அறிஞ்சினால் பித்தம் அக்கி குடற்புண்கள் சிறுநீர் குழாய் நோய்கள் அறவே நீங்கிவிடும். வேர்பட்டை வந்து பொடித்து தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி வாய்க்கு பிரித்தால் துர்நாற்றம் பிரச்சனை வராது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, பழைய காலத்தில் அந்த ஈர்க்கொல்லி சீப்புன்னு சொல்லி ஒன்று செய்வாங்க, அது வந்து இந்த மரத்தில் இருந்து தான் அந்த ஈர்க்கொல்லி சீப்பை வந்து செய்திருக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இது போன்ற சித்த மருத்துவங்களை வந்து மேற்கொள்ளும்போது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவரை வந்து அணுகி அதன் பிறகு மட்டும்தான் இது போன்ற சித்த மருத்துவங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமான குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா, சித்த மருத்துவரை அணுகி மட்டுமே அவர்களின் ஆலோசனைப்படி மட்டுமே இது போன்ற சித்த மருத்துவங்களை மேற்கொள்ள வேண்டும். கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்ப காலங்களில் இம்மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டாம். சித்த மருத்துவம் அப்படின்னாவே வந்து இந்த சித்த மருத்துவம் நம்ம வந்து உடலுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, நன்கு கைதேர்ந்த சித்த மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மட்டுமே இது போன்ற மருத்துவ முறைகளை மேற்கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அனைவரும் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தொகுப்பும் வந்து உங்களை வந்து உடனடியாக சென்றடையும். இது போன்ற மருத்துவம் சார்ந்த பல குறிப்புகள் மற்றும் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அனைத்து தொகுப்புகளும் வந்து உங்களுக்கு நம்ம போடக்கூடிய தொகுப்புகள் உங்களை வந்து உடனடியாக சென்றடையும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தொகுப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.